வாடா மல்லிக்கு வண்ணம் உண்டு வாசம் இல்லை, வாசமுள்ள மல்லிகைக்கும் வயது குறைவு. வீரமுள்ள கீரிக்கு கொம்பு இல்லை, கொம்புள்ள மானுக்கோ வீரம் இல்லை. கருங்குயிலுக்கு தோகை இல்லை, தோகையுள்ள மயிலுக்கோ இனிய குரல் இல்லை. காற்றுக்கு உருவம் இல்லை, கதிரவனுக்கு நிழல் இல்லை, நீருக்கு நிறம் இல்லை, நெருப்புக்கு ஈரம் இல்லை. ஒன்றை கொடுத்து ஒன்றை எடுத்தார், ஒவ்வொன்றிற்கும் காரணம் வைத்தார். எவர் வாழ்விலும் நிறைவில்லை, எவர் வாழ்விலும் குறைவில்லை. புரிந்து கொள்ளுமே, நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனிய விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறார். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது.